இந்த வீடியோவை வழங்குபவர் S23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரோபோ சங்கர் கூட, ஆலம்பனான்னு ஒரு படம். இந்த இடத்துல லியோனி எதுக்குடா வந்தாருன்னு நிறைய பேர் இப்படியே முழிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் இப்போ வர்றாரு அப்படின்ட்டு. நான் சம்மந்தம் இல்லாமல் வரல, என்னுடைய அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். என்னை அழைத்தது ரோபோ சங்கர். அழைப்பதில் பேர் போட்டு அது இவ்வளோ அகலத்தில் போட்டால் தான் வருவோம் அப்படிலாம் வம்பு பண்ணுற குரூப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அழைக்காமே இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதற்கு ஒரே காரணம் அன்பு, பாசம், அந்த ஒரு நட்பு. இது மூணுக்கு தவிர வேறு எதையும் நான் சொல்ல விரும்பலை. மேடையில் நான் பார்க்க விரும்பிய, ரசிக்க விரும்பிய எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. சமுத்திரக்கனி சார் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவர் நடித்த படங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வாங்கி பேசி பேசி இது வரைக்கும் பேசவே இல்லை. அவர் எடுக்கவே இல்லை ஃபோனு. என்ன காரணம்னு தெரில. லியோனிலாம் ஒரு ஆள் நம்ம எடுத்து பேசணுமான்னு நினச்சாரா, அல்லது ரொம்ப பிஸியாக இருக்காரா? அதேமாதிரி இந்த 2வதாக தான் இருக்கேன். அதனால் 3 வருஷமாக ஒரு கலைஞனை பாராட்டணும்னு நான் நினச்சி பாராட்ட முடியாமல் இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது சமுத்திரக்கனி சார் தான். அதனால் அவர் மேடையில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கலைஞன் அவர் மேடையில் உட்காந்துருந்த பார்த்தா, அதேமாதிரி ஒரு நல்ல டைரக்டர், மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விக்ரமன் சார். காதல் படத்தில் திண்டுக்கல்ல எடுத்த படம், பரத்தோட படம். அந்த படத்தில் பாராட்டு விழா பாலாஜி சக்திவேல் திண்டுக்கல்ல வச்சுருந்தார். அப்போ பரத் மேடையில் சொன்ன விஷயம், நான் அந்த படத்தில் அந்த மதுரை ஸ்லாங் பேசுகிறதுக்கு உங்களுடைய ஆடியோ கேசட்டு போட்டு கேட்டு கேட்டு தான் சார் அந்த ஸ்லாங்கை நான் பழகினேன் அப்படின்னு பரத் சொன்னது இன்றைக்கி எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கு. ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்லாங்கை பழக்கி கொடுக்கறதுக்கு என் ஆடியோ கேசட்டு உதவி இருக்குன்னா அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு அந்த கேமரா முன்னால் நின்ன பிறகு தான் தெரிஞ்சு. மேடையில் பேசிடலாம், 3 மணி நேரம் இம்மிடியட் ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம அடிக்கிற ஜோக்குக்கு டக்குன்னு உடனே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். சினிமாவில் அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடித்தாலும் இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமராக்காரங்கெல்லாம். அதில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த ரியாக்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க பாருங்கள் டைரக்டர் சார், கொஞ்சம் வேதனை படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் இப்படியே வேதனை, என்னையால் முடிஞ்ச வேதனையை நான் பட்டேன். அப்புறம் கிளிசரின்லாம் தடவி விட்டாங்க, கண்ணு தான் கலங்குதே ஒழிய வேதனை வர மாட்டேன்னு சார். யாரோ திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் வேதனையை நல்லா படுங்க சார்னு அந்த டைரக்டர் பாரி கே விஜய் வேதனையை வாங்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். அப்புறம் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை நினச்சிக்கிட்டே வேதனை படுங்க சார்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் இப்படியே இப்படியே வேதனை வந்துச்சு. ஓகே ஓகே, எஸ் எஸ், திஸ் இஸ் வேதனை, திஸ் இஸ் வேதனைன்னார். 12:30 எடுக்க வேண்டிய வேதனை 1:50 எடுத்து முடித்தாங்க. இது மேடையில் எனக்கு கிடையாது, 3/4 நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன் என் வேலையை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் இந்த சினிமா நடிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிற படம். இந்த படத்தில் அருமையாக என்னுடைய பலகால நண்பர், நண்பர்னு சொல்ல முடியாது, என் தம்பி ரோபோ சங்கர் சொந்த குரலில் ஒரு முதல் பின்னணி பாடகராக பாடியிருக்காரு. தொடர்ந்து அவர் நிறைய பாடல்கள் பாடணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசையும். அவர் எழுத பாடின பாட்டை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட மொபைலில் போட்டு காமிச்சார். நான் உடனே சொன்னேன், நீ என்னைய மாதிரி மேடையில் மிமிக்ரி பண்ணி கைதட்டு வாங்கினேன், நான் உன்னைய மாதிரி பாடி மேடையில் அந்த விழாவில் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பாட்டை நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 4 வரியாவது சங்கர் முன்னாடி பாடணும் அப்படின்னு நினச்சி நான் பாட வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய குரலை முத முதல்ல மேடையில் மிமிக்ரி பண்ணி பேசினது என் தம்பி. இதை விட உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எப்படி பாடுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னே மாதிரி நான் ஏறக்குறைய பாடினேன்னா மியூசிக் டைரக்டர், தம்பி மார்க் போடலாம், உங்கள் நீங்கள் கம்போஸ் பண்ணது. என்னுடைய அருமை கவிஞர் விவேகா எழுதின பாட்டு, மூணு காலு வாகனம்
மூணு காலு வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாய்க்கு உக்காந்த ரெட்டி இல்லை. மூணு காலு வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாயிங்க உக்காந்த ரெட்டி இல்லை. அருமையான பாட்டு. நான் இந்த பாட்டை கேட்டோன்னே முழுசாக பாடலாம் நேரம் இல்லை. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு வந்த ஒரு சிந்தனை, ரிக்ஷாக்காரர்களுக்கு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து அந்த கை ரிக்ஷாவுக்காக முதலில் பாட்டு எழுதிய முதல் கவிஞன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்திங்கிற படத்தில் எழுதினார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் ஒரு படத்தில் நடித்தார். அதில் ரிக்ஷாவில் பாட்டு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த படத்தில் நடித்ததுக்காக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டம் கிடச்சிச்சு ரிக்ஷா வண்டி ஓட்டி நடித்ததுனால. அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாபு என்ற படத்தில் அந்த கை ரிக்ஷா எழுத்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தினுடைய சிறந்த பாடலுக்கான விருது கவிஞர் வாலி சாருக்கு வழங்கப்பட்டது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி களையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அதில் ஒரு மத ஒற்றுமைக்கான செய்தியை வாலி இணைச்சிருப்பார். புலாம் காதர் குலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவியலிலே கலந்திருக்குது அப்படின்னு ரிக்ஷாக்காரங்கெல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அதற்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் பாச்சா படத்தில் ஆட்டோக்காரே ஆட்டோக்காரே நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு கவி பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதற்கு அடுத்து ஆட்டோக்காரர்களுக்காக ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்காருன்னா என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் விவேகானந்தம். ரொம்ப எளிமையான வாசகங்களை போட்டு அந்த வாசகங்களை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிறகு எளிமையான வார்த்தைகளை போட்டு எழுதிய எங்கள் விவேகாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் தொடர்ந்து அவர் பாட்டு எழுதுனா அதே மாதிரி ஒட்டுமொத்த மெட்ராஸு உள்ளங்கையில் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசி அதில் எனக்கு பிடிச்ச வரி எதுன்னா, கோடீஸ்வரன் அம்பானியும் குப்பக்கார சம்சாரியும் எங்களை பொறுத்தளவு சவாரி தாண்டா, யார் வந்து உக்காந்தாலும் எங்களுக்கு சவாரி தாண்டான்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. 10 கோடி ரூபா வச்சுக்கிட்டு பையில் வச்சுட்டு வர்றவனா, பையில் காசு இல்லாமல் இப்பிரசவத்துக்கு இலவசமாக வர்றவங்களும் எங்களுக்கு சவாரி தான். எங்கள் பொது உடைமை தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அருமையான வாகனம் ஆட்டோ என்ற ஒரு நல்ல தத்துவத்தை எழுதிய கவிஞர் விவேகாக்கு மியூசிக் டைரக்டருக்கு இவை அத்தனைக்கும் காரணமாக இருந்த என்னுடைய இனிய நண்பர் போஸ் வெங்கட்டினுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கதாநாயகன் கதாநாயகி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். போஸ் வெங்கட்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் தான். அட ஒரு மேன்லி வாய்ஸ், ஒரு ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கணும் குரல். எங்கள் ஊரில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒருத்தர், நல்ல கண்ணங்கரன்னு ஜம்முன்னு புலவு பெரிய ஆமாம் 5.75 அடி. ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன், ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு வீட்டில் பொருள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு அழுதுருக்காங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காந்து அவனுங்க ரெண்டு பேரும் நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோமுங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசாமையாக இருந்துடும், இல்லை சும்மா கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்றக்காரு. ஐயா வேணாம் ஐயா, உன்னை பார்த்தாலே திருடங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, இல்லாட்டி உன் கூட சேர்ந்து அவனுங்களும் திருட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் கிளம்புறோம்யான்ட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அந்த குரல் என்பது ரொம்ப 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 முக்கியம். அது அரசியலுக்காக இருந்தாலும் சரி சினிமாவுக்காக இருந்தாலும் சரி, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த பாரதி ராஜாவோடைய குரல் இன்னும் கேட்டாலும் கைதட்டுறான். அதே மாதிரி அரசியல் மேடையில் என் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அந்த குரலுக்கு இணையான ஒரு குரல் இதுவரைக்கும் அரசியலில் குரலுக்காக கைதட்டு வாங்கினது யாரும் இல்லை. சினிமாவில் அது மாதிரி ஒரு சில குரல்கள் இன்னும் பேசினாலும் கைதட்டுவாங்க. Bloody nonsense, one and once upon a time. You wonder how so do they get on what end of bloody nonsense. So I want to know what a place you are. யாருன்னே சொல்லலை, நீங்கள் பாட்டு கைதட்டிட்டீங்க. அப்போ இந்த குரல் எப்படி ஜெயிச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்லி வாய்ஸ் எங்கள் போஸ் வெங்கட்டுக்கு. அவர் பேரை பாருங்கள், போஸ் வெங்கட். போஸுங்கிறது ஒரு வீரத்தின் அடையாளம், சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு வீரனின் பெயர் போஸ். அதுக்கடுத்து வெங்கடாஜலபதி காசு, போஸு காசு எப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. போஸு வந்து துணிச்சல், அதுக்கு அடுத்து காசு. போஸுக்கிட்ட இருக்கக்கூடிய துணிச்சலின் மூலம் அவர் மிகப்பெரிய வருமானத்தை பெறுவார், போஸ் வெங்கட். அதனால் அந்த துணிச்சலான ஒரு நடவடிக்கை, ஒரு அருமையான இயக்கத்தின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார் கன்னி மாடம் என்ற படம். துளசி மாடம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு,
அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதில் வந்த டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ரொம்ப வெற்றிகரமான பாட்டு. சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒரு தீ விழித்திருந்தால் அவன் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். துளசி மாடம்ங்கிற படத்தில் பாட்டு. அந்த துளசி மாடம் எப்படி வெற்றி பெற்றதோ அதைவிட பன்மடங்கு இந்த கன்னி மாடம் வெற்றி பெற்று என் இனிய நண்பன் போஸ் வெங்கட் இயக்கத்தில் ஒரு மாபெரும் முத்திரையை பதிக்க வேண்டும். என் அருமை தம்பி ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஆட்டோ பாருங்க மாதிரி. ஐயோ சாரி தம்பி, மனுஷங்க தம்பி, ஐயோ பதிவு பண்ணிட்டேனே. ஆட்டோ சங்கரில் ஆட்டோ பாட்டு பாடிய ரோபோ சங்கர், ஆன்மீக இயக்குனர் கே சங்கர், மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் நம் மிகப்பெரிய சங்கர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், என்றும் எங்கள் கலைஞர் என் ரோபோ சங்கர். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் பாடிய ஒரு பாடலை என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் வாழ்க்கை வரலாற்றில் முதன்முறையாக கலந்து கொண்ட இசை ஆடியோ வெளியீட்டு விழா இதுதான். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரன் போஸ் வெங்கட்டின் இந்த கன்னி மாடம் ஒரு மிகப்பிறந்த வெற்றி பெற்ற படமாக, மக்களின் ஏகோபித்த பாராட்டு பெற்ற படமாக வளர வேண்டும், வாழ வேண்டும், மிகப்பெரிய நல்ல படமாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.